Hi guys. இன்றைக்கி நம்ம டேரக்டர் ஸ்டீவன் ஸ்பீல்பர்க்கோடைய தி அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் டின்டின்கிற படத்தை பற்றி பார்க்க போகிறோம் ஒரு ஜேர்னலிஸ்ட் படிச்சுட்டு இருக்கிற ஒரு பையன் அவன் வாழ்க்கையில் திடீர்னு சில மர்மமான விஷயங்கள் நடக்குது அதுக்கப்புறம் தான் அவனுக்கு தெரிய வருது நானூறு கிலோ மதிப்புள்ள ஒரு தங்கம் இருக்குன்னு அந்த தங்க பதிலை தேடி நம்ம ஹீரோ டின்டீனும் ஒரு குடிகார கேப்டனும் போகிற பயணம் தி அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் டின்டின் ஆக்சுவலாக இந்த படம் ஒரு அனிமேஷன் மூவி பட் நீங்கள் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா இது அனிமேஷன் மூவி மாதிரி தெரியாது இப்போ ஒரு ரீசன்ட் எடுத்த தி ரெடிப்ளேயர் ஒன் படம் மாதிரியே இந்த படம் இருக்கும் அந்த அளவுக்கு அனிமேஷன் ரியிஸ்டிக் கா இருக்கும் இப்போ வாங்க தி அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் இண்ட இந்த கதைக்குள்ள போலாம் முள்ளம்மன்றி ஆஸ்ட்ரேலோட முயல் மாதிரி இருக்கிற நாயோடு இருக்கிற இவன் தான் டின்டின் டிண்டின் ஒரு ஜேர்னலிஸ்ட் அந்த ஊரில் இருக்கிற குற்றங்கள்லாம் சால்வ் பண்ணி தான் நியூஸ் பேப்பர் எழுதுகிற ஒரு நார்மலாக ஜேர்னலிஸ்ட் தான் இப்போ கூட அவன் நாயை கூப்பிட்டு ஒரு மார்க்கெட் போகிறான் அந்த மார்க்கெட்டில் இருக்கிற ஒருத்தர் டின்டினை ஒரு போட்டு ட்ரைவிங் வரைய கூப்பிட்றாரு அதுக்காக டின்டின்னு போஸ்ட் கொடுத்துட்ருக்கான் அப்போ அந்த மார்க்கெட்டில் ஒரு வயசான கிழவர் இருக்காரு இவர் தான் அந்த ஊரில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய பஸ் திரு அந்த ஊரில் இருக்கிற எல்லாரோட பர்சு ஆட்டை போட்டு ஆட்டை போட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கான் அந்த மாதிரி இப்போ டின் டின் பஸ்ஸை ஆட்டை டைப் பண்ணுறான் இது எல்லாத்தையுமே அந்த நாய் பார்த்துட்டு இருக்கு இதனால அந்த வயசான கிழவனை அந்த நாய் ஃபாலோ பண்ண போய்ட்டுருக்கு இப்போ டின் டின் டிராயிங் வரைஞ்சி திரும்பி பார்த்தா அவன் நாயை காணும் எங்கே போய்ட்டு ஸ்னுவின்னு சொல்லிட்டு அது தேடி போயிட்டே இருக்கான் அப்போ அந்த இடத்துல நிறைய கனடியாக இருக்குது அந்த ஒவ்வொரு கனடியாக பாட்டு போயிட்டே இருக்கும்போது அவன் நாய் ஓடி வந்துடுது அப்போ அந்த இடத்துல ஒரு கப்பல் பொம்மை மாதிரி இருக்குது அந்த கப்பலை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த கடைக்கார்ட்டை போய் இது எவ்வளோன்னு சொல்லி கேட்கும்போது இந்த கப்பலாக இந்த கப்பல் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு கப்பல் இதே மாதிரி ஒரு கப்பல் உண்மையாக இருந்துச்சு இந்த கப்பலோட பேர் யூனிகான் உண்மையாகவே யூனிகானுங்கிற அந்த கப்பலில் வச்சிருந்த கேப்டன் தான் இந்த பொம்மை கப்பலை உருவாக்குனது உலகத்தில் இது மாதிரி ஒன்று தான் இருக்குது இது வேணுமான்னு சொல்லி கேட்கும்போது அவனு சரி சொல்கிறான் சரி இரநூறுவா கொடுத்து வாங்கிட்டு போன்னு சொல்லிட்டு அவரு கொடுத்து அவன் வாங்கின அடுத்த செகண்டே ஒரு நபர் ஓடி வந்துட்டு தம்பி இது நீ வாங்கிட்டியா சரி நீ வாங்கினாலும் பரவாயில்ல இது நீ வச்சிருந்தீங்கன்னா உன் உயிருக்கு ஆபத்து அதை நீ என்கிட்ட தந்துடு நான் டபுள் மடங்கு காசு தரேன் இந்த மாதிரிலாம் கேட்கும் போது அவன் தரமாட்டேன்னு சொல்றான் சொல்கிறான் இதனால வேற வழித்துக்கு அந்த நபரும் அங்கேருந்து போறாரு டின் டீனுக்கு ஒன்றுமே புரியல சரி இங்கேருந்து போகன்னு சொல்லி போக ட்ரை பண்ணால் அப்போ இன்னொருத்த வரான் அவன் பார்க்கறது தாடியெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு வயசான கிளம்ப மாதிரி இருக்கான் அந்த தாடிக்காரன் டிண்டினை பார்த்து தம்பி இந்த கப்பல் நீங்கள் வச்சிருக்கியா நான் கூட போகிறப்ப இந்த கப்பலை வாங்க நினச்சேன் பட் எனக்கு முன்னாடி நீ வாங்கிட்டேன் சரி அதை தான்னு சொல்லி போது டின்டின் தரமாட்டேன்னு சொல்கிறான் டேய் காசு தரேன்டா உனக்கு எவ்வளோன்னு சொல்லி அவளை தரேன் இந்த மாதிரிலாம் தாடிக்காரை சொல்லும்போது டீண்டின் தரமடிக்கிறான் இதை கேட்டுட்டு இருக்கிறது கடைக்காரன் ஏண்டா இந்த கப்பலை எத்தனை வாரம் வைத்துட்டு இருக்கேன் இருந்து போன ரெண்டு நிமிஷம் கழிச்சு அவன் போட்டி போட்டு வாங்கிட்டு இருக்கான் சரி போகலான்னு சொல்லிட்டு அந்த கடை திட்டிருக்கான் கிட்ட எவ்வளோ கேட்டு பார்த்தாலும் டிண்டின் திறமடிக்கிறான் இதுக்கப்புறம் டின்டின் அவன் வீட்டுக்கு போகிறான் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அவனுக்கு ஒரே குழப்பம் எதுக்காக இந்த கப்பலுக்கு இவ்வளோ போட்டி போட்டு வாங்குறாங்க கிட்டத்தட்ட இந்த கப்பல் வாங்கி ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்குமா அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே ரெண்டு பேர் வந்துருக்காங்க அப்போ இதில் ஏதோ விஷயம் இருக்குது சரி இதை ஆராய்ச்சி பண்ணி பார்ப்பான்னு சொல்லிட்டு பூத கலண்டி போகிறான் அப்போ அவங்க வீட்டில் ஒரு பூனை இருக்குது அந்த பூனை அவன் நாய் துரத்த அந்த நாய் தோரத்துன்னு சொல்லிட்டு வீடு அலங்கோலமாக இருக்குது அப்போ வாங்கின அந்த கப்பலை அந்த பூனை விட்டு போயிருது இரநூறுவா கொடுத்து வாங்கின கப்பல் அங்கேயே சளி சரியாக உடஞ்சி போயிருது அடா பாவீங்களா அடுத்தவங்க சண்டை போட்டு வாங்கின அந்த கப்பலை இப்படி உடச்சி விட்டாடா சரி எடுத்து வைப்பேன்னு சொல்லிட்டு அதை எடுத்து வைக்கிறான் அப்போ அந்த கப்பலில் இருந்து ஒரு மெட்டல் ராடு மாதிரி உருண்டு வந்து அவன் டேபிளுக்கு எழுப்பிடுது பட் அந்த விஷயத்தை டிண்டிட்டு பார்க்காம விட்டுறான் பட் அவன் நாய் பார்த்து குழச்சிட்டே இருக்குது பட் அந்த டின்னு அனுக்க முடிக்கிறான் இதுக்கப்புறம் டிண்டினுக்கு ஒரு யோசனை வருது எதுக்காக இந்த கப்பலை இத்தனை பேர் தரணும் இந்த கப்பலோட ஓனர் பற்றி தெரிஞ்சுக்கிட்டா இந்த போட்டில் இருக்கிற அந்த மிஸ்டரியும் தெரியும் அதனால அவர் போய் தெரிஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு லைப்ரரி போகிறான் அப்படி அவன் வீட்டை விட்டு போகும்போது அவன் வீட்டு யாரோ ஒரு நபர் பயணக்குள்ள பார்த்துருக்காங்க அதுவும் குறிப்பா அந்த கப்பல் பொம்மையே இதுக்கப்புறம் டிண்டின்னு அவர் லைப்ரரியில் உட்காந்து படிச்சுருக்கும் இருக்கும்போது குண்ட ஒரு நபர் வந்து டெண்டினை ஃபாலோ பண்ணுறாரு பட் அது யாருன்னு டிண்டின்னு தெளிவாக தரல இதுக்கப்புறம் நபரை பற்றி படித்து முடிச்சதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து பார்க்குறான் பார்த்தா வீட்டில் அந்த கப்பலை காணும் யாரோ ஒருத்தர் வந்து திருடிட்டு போயிட்டான் அது யாரோ சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் எனக்கு ஒரு ஐடியா வருது ஒருவேளை அந்த கப்பலை வச்சுருந்த ஓனருக்கு இந்த ஊரில் ஒரு வீடு இருக்குல்ல அங்கே போய் பார்ப்போன்னு சொல்லிட்டு அந்த கப்பல் வச்சுருந்தேன் அந்த ஓனர் வீட்டுக்கு போய் பார்க்குறான் பார்த்தா அந்த வீடு பழைய ராஜா அரண்மனை மாதிரி அவ்வளோ இருட்டாக இருக்குது சரி எப்படி போனான்னு சொல்லி யோசிக்கும்போது பார்த்தா நாய் உள்ள பெறுது ஏண்டா இவ்வளோ நேரம் என் கூட தானே இருந்தேன் எப்போ உள்ளே போகணும்னு சொல்லி கேட்கும்போது அந்த நாய் வலி காமிக்குது பார்த்தா பெருசாலைக்கு பொந்து போட்ட மாதிரி அவ்வளோ பெரிய ஓட்டம் இருக்குது சரி உள்ளே போய் பார்ப்போன்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்க்குறான் அங்கே போனால் ஒரே கடையில் பத்து கிலோ கரீடை அளவுக்கு ஒரு நாய் இருக்குது அந்த நாயை பார்த்தோன்னே இவன் தெரிச்சு ஒளிப்படுறான் அந்த நாய் இதான் சாகுன்னு சொல்லிட்டு அவனை ஃபாலோ பண்ணிட்டு போகுது அப்போ டின்டின்னு நாய்க்கு குறுக்கு வந்து டின்டின் எப்படி காப்பாற்றுது டின் டின்னுக்கு இப்போ உயிர் வந்த மாதிரி அந்த இடத்துக்குள்ளே போகிறான் உள்ளே போய் பார்த்தா இவன் வாங்கின மாதிரி அதே கப்பல் அந்த இடத்துல இருக்கு அப்போ எவனோ ஒருத்தன் இங்கே ஆட்டை போட்டு கொண்டு வந்திருக்கான் சரி அதை எட்டு போகணும்னு சொல்லிட்டு எட்டு போ ட்ரை பண்ணும்போது பின்னாடியே பார்த்தா ஒருத்தன் வந்து மண்டையில் அடிக்கிறான் இப்போ அங்கேயே டீன்டீன் மயக்கம் மட்டும் விடுறான் கொஞ்சம் நேரம் கழிச்சு கண்ணை முடிச்சு பார்க்கும்போது டீண்டின் ஒரு வீட்டில் இருக்கான் அது வேறு யார் வீடு இல்லை காலம் மார்க்கெட்டில் பார்த்த அந்த ஆடிக்கார வீடு டின்டீன் எழுந்து பார்க்கும்போது அவன் கப்பல் அந்த வீட்டில் இருக்குது ஏன்னா அந்த ஆடிக்காரா என் வீட்டிலருந்து கப்பல் ஆட்டை போட்டு நீ வச்சிருக்கியா அதை கூடுன்னு சொல்லி வாங்கும்போது இல்லை டின்டின் அது என் கப்பல் உன் கப்பல் எங்கன்னு சொல்லி கேட்கும்போது என் கப்பலா அதான்டதுன்னு சொல்லிட்டு அதை புழுங்க ட்ரை பண்ணுறான் கப்பல் உடையாம அப்படியே இருக்கு பட் டிண்டோடைய கப்பல் உடஞ்சி போயிருக்கோம் சாரி சார் இது என் கப்பல் இல்ல சரி இது ஓன் கப்பலா வேறு போட்டோம் நீயே ஒரு கப்பலை வச்சுக்கிட்டு ஏன்டா என் கப்பலை கேட்ட இந்த மாதிரிலாம் கேட்கும்போது இந்த மாதிரி நிறைய கப்பல் இருக்குது எனக்கு இந்த கப்பல் ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த மாதிரி ஊர் ஊராக தேடும்போது அந்த கப்பலை பார்த்தேன் எனக்கும் அந்த மாதிரி கப்பல் வேணும் தோணுச்சு அது தரிலாம் சொல்லி கேட்கும்போது கப்பலா அந்த கப்பலை எவனோ ஆட்டை போட்டு போயிட்டான் அது எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு டின்னிட்டு அங்கேருந்து போகிறான் அப்போ கூட வேலை பார்க்குற அந்த வயசானவன் தம்பி நீ மரியாதையா அந்த கப்பலை கொடுத்துரு அப்படி இல்லைன்னா உயிருக்கு ஆபத்து இந்த மாதிரிலாம் சொல்லும்போது என்னங்கடா ஆளாளுக்கு பயம் ஊத்துறீங்க ஒருவேளை டெராக இருக்குமோனு சொல்லிட்டு வீடு போய் பார்க்குறான் பார்த்தா வீட்டோட கதை உடச்சு யாரோ உள்ளே போயிருக்காங்க டின்டினும் ஏதோ திருட உள்ள இருக்கான் சரி உள்ளே போய் பார்ப்போம்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்க்குறான் பார்த்தா வீடு அலங்கோலமா எல்லாம் சதறி கிடக்குது எவனோ ஒருத்த வந்து ஏதோ சிதை தேடி இருக்கான் இதை பார்த்து டிண்டினுக்கு ஒண்ணுமே புரியல அப்போ வீட்டில இருக்கிறனா இந்த டேபிள் பார்த்து ஏதோ குழச்சா இருக்கு இதனால டின்டினும் அந்த டேபிள் வச்சு பார்க்குறான் பார்த்தா அந்த கப்பலேருந்து விழுந்த அந்த மெட்டல் இருக்குது அதை எடுத்து திறந்து பார்க்கும்போது உள்ள ஒரு குவார்டினேட் மாதிரி இருக்குது இதை பார்க்குற டின்டினுக்கு இப்போ தான் புரியுது அந்த கப்பலில் ஏதோ சீக்கிரம் இருந்திருக்கு எவனோ ஒருத்த காலையில் வந்து என் கப்பலில் ஆட்டை போட்டு போயிருக்கான் பட் இந்த மெட்டரியோட கீழே இருந்தனால அவனுக்கு அந்த விஷயம் கிடைக்கல ஸோ அதனால் நான் வீட்டை விட்டு வெளியே போன அரை செகண்டே எகன் வீட்டுக்கு வந்திருக்கான் ஃபுல்லாக தொலை பார்த்துருக்கான் பட் அவனுக்கு கிடைக்கல அப்போ இதில் ஏதாவது இருக்குன்னு சொல்லிட்டு அதை படிக்க ஆரம்பிக்கிறான் அப்போ வீட்டு கதவை யாரும் தட்டுற மாதிரி இருக்குது பார்த்தா காலையில் மார்க்கெட்டில் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் வந்த அந்த நபர் வந்திருக்கான் டின் டீன் மரியாதையா அதை கொடுத்துரு அது உன் கையில் இருக்க வரைக்கும் ஆபத்து அந்த கப்பலை தான் சொல்லி கேட்கும்போது ஃபர்ஸ்ட்டு நீயாரியா காலில் இருந்து இத்தனை பேர் போட்டி போட்டு இருக்கீங்களே அந்த கப்பல்ல என்ன சீக்கிரம் இருக்கு அதை சொல்லுங்கன்னு சொல்லும்போது அதுக்கெலாம் நேரம் இல்ல கதா தோற நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும் இந்த மாதிரி நபர் சொல்லும்போது போது டிண்டின்னு கேட்க முடிக்கிறான் அப்படி எவனோ அதை சுட்டு போயிடுறான் பார்த்தா அந்த நபர் அங்கேயே செத்து போயிடுறான் டின் வெளியே வந்து பார்க்கும்போது யாரோ சில நபர்கள் வந்து காரில் கொண்டு போயிருக்காங்க டின்டின்னுக்கு இலக்க சீரியஸ்னஸ் புரியுது அந்த நபர் வந்ததுலேருந்து ஏதோ ஒரு விஷயம் சொல்ல ட்ரை பண்றாரு பட் டின்டின் எதுவுமே கேட்காம அமைதியா இருக்கான் அப்போ பக்கத்துல பார்த்த ஒரு நியூஸ் பேப்பர் இருக்கு அவர் ரத்த கரையிலேயே ஏதோ எழுத ஆரம்பிக்கிறாரு டின்டின் அதை கவனிக்கிறான் அந்த நபர்ஸ் எடுத்து போனதுக்கப்புறம் அந்த ஊரில் இருக்கிற ரெண்டு காமெடி பீஸ் போலீஸ் வருது அவங்க வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்க்கும்போது டின்டின் பார்க்குறான் அவர் மார்க் பண்ண நியூஸ் பேப்பரில் ஒவ்வொரு லெட்டர்லையும் ஒரு பிளட் மார்க் இருக்குது அதை சேர்த்து பார்த்தா கேர பூஜான்ங்கிற ஒரு வேர்டு வருது இதை பார்க்குற அந்த போலீஸ்காரன் கேர பூஜானா அந்த நியூஸ் பேப்பர் தான் சொல்லிட்டு அதை படித்து பார்க்குறான் டே மச்சா இங்கே பாத்தியா நாளைக்கு பொங்கலுக்கு ஆஃபர் இருக்கான் இதை படிச்சுப்பான்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க இதை கேட்குற டின்டின் அதை பாவீங்களா கேர பூஜானா உங்களுக்கு தெரியும் நினச்சேன் அதை விட்டு போட்டு பொங்கல் ஆஃபர்லாம் பார்த்துருக்கீங்க சரி நானே பார்த்துருக்கேன்னு சொல்லிட்டு டிட்டின்னு சொல்கிறான் அந்த ரெண்டு காமன் பீஸ் போலீஸும் அங்கேருந்து போறாங்க அப்போ அந்த ஊரில் இருக்கிற அந்த திருவிழா வந்துட்டு இருக்கான் அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கிட்ட பஸ்ஸை ஆட்டை போட்டு போயிட்டே இருக்கான் அப்போ அதே மாதிரி போலீஸ்கிட்ட ஆட்டை போடலான்னு சொல்லி ட்ரை பண்ணும்போது அங்கே இருக்க ஒரு போலீஸ் அந்த பஸ்ஸை கடி போட்டு வச்சிருக்கான் அதனால அவன் பஸ்ஸை இழுக்க அந்த பஸ்ஸோடு சேர்ந்து போலீஸ் இழுக்க அந்த போலீஸ் சேர்த்து இவனு இழுக்குன்னு சொல்லிட்டு எல்லோரும் ஓடிக்கிட்டே இருக்காங்க பார்த்தா போஸ்ட் போஸ்ட்மார்ட்டில் முட்டி குப்பை அடிச்சு கொடுக்குறாங்க டின்டின் அந்த நம்பரை பிடிக்கலாம்னு சொல்லி போகும்போது டின்டின் பஸ்ஸே ஆட்டை போட்டு போயிடுறான் அந்த பர்ஸில் தான் அந்த கோஆர்டினேட்ஸ் இருக்குது அந்த கிளம்ப ஃபாலோ பண்ணிட்டே போகலான்னு சொல்லி போகும்போது இங்கே பார்த்தா நிறைய கார்லாம் இருக்குது காருக்குள்ள விழுந்து கபாலத்துக்கு போகாமல் அவன் பாடம் எப்படி தப்பிச்சிட்டான் இப்போ அவன் வீட்டுக்குள்ளே மூணு திருடங்க மாதிரி இருக்காங்க உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லி கேட்கும்போது அவன் மூஞ்சிலே மயக்கமாகந்து வச்சு அவனை எங்கேயும் கூட்டி போகிறாங்க அந்த பாக்ஸில் கேரபுஜான்னு இருக்கு இப்போ டின்டினை பார்சல் பண்ணி ஒரு காரில் கூட்டி போயிட்டுருக்காங்க இது எல்லாத்தையுமே டிண்டினோட நாய் பார்த்துட்டு அது எப்படியோ கஷ்டப்பட்டு உருண்டு பிறண்டு அவன் போகிற இடத்துக்கு போயிட்டுருக்கு பார்த்தோர் கப்பலில் எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க இதனால அந்த கப்பலில் யாருக்குமே தெரியாமல் அவன் நாய் ஏறுது இப்போ டின்டின் கள்ள முடிச்சு பார்த்தா ஒரு ஜெயில் மாதிரி இடத்துல இருக்கான் அந்த தாடிக்கார வந்து தம்பி அந்த கப்பல்ல ஒரு கோஆர்டினேட்ஸ் இருக்கும்ல அதை எங்கன்னு சொல்லி கேட்கும்போது அதுவா அது கூட ஒரு மெட்டல் ரால் இருந்துருக்குமே அதுல கூட நிறைய எழுத்துலாம் இருக்கும் ஆமாமா அதுதான் அது எங்கன்னு சொல்லி கேட்கும் போது ஐயா அது இவ்வளோ நேரம் என்கிட்ட தான் இருந்துச்சு ஒரு திருடு எங்கிட்ட இருந்து பிற்பாக்கி அடிச்சுட்டு போயிட்டான் இந்த மாதிரி சொல்லும்போது யாரை யார பொடியா இன்னும் கொஞ்ச நேரத்தில் எனக்கு அது வந்தாகணும் அப்படி இல்லைன்னா உனக்கு கும்பி பாகம் சரி நான் இங்கேருந்து போகிறேன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போறான் டின்டின் நாங்கள் அமைதியாக உட்காந்துருக்கும் போது அவன் நாய் உள்ளே வருது எப்படியும் அவன் கை கெட்டில் ஊற்றி விட்டு டிண்டீன் காப்பாத்துது இப்போ அந்த ஆடிக்கார எங்கள் ஆட்களை பார்த்து டேய் நீங்கள் என்ன பண்ணுவேன்னு தெரியாது அந்த பொடி அடிச்சு உடைச்சாவது எப்படியாவது உண்மை வாங்கணும் இந்த மாதிரிலாம் சொல்லி அவங்க நடுப்பு உள்ளே அனுப்புகிறான் இப்போ டிண்டீனுக்கு இங்கே தப்பிச்சு போகணும் அதனால அந்த ரூம் சுற்றி ஊற்றி பார்க்கும் போது நிறைய பீர்பட்டில்ஸா இருக்கு இதை பார்க்குறவனுக்கு ஒரு ஐடியா வருது அந்த ரூமும் டோரை லாக் பண்ணி வச்சுட்டு அவன் பாடம் அங்கே தப்பிச்சு போட்டு ட்ரை பண்ணுறான் ஜன்னலை திறந்து பார்த்தா நடுக்கடலை கப்பல் போயிட்டு இருக்கு எப்படியா போன்னு சொல்லிட்டு கயிறை போட்டு அங்கேருந்து போ ட்ரை பண்ணுறான் இப்போ அந்த தாடிக்கதான் வந்து கதை திறந்தா கதை திறக்க முடிக்கிது ஏன்டா டின் டின் ஏதோ ப்ளான் இருக்கான் போல பட் தான் மாம் இருக்குல்ல அதை போட்டு நடிப்போன்னு சொல்லிட்டு கதவில் பாம் வைக்கிறாங்க கதை ஓப்பன் பண்ணி பார்த்தா அவனை யாரும் ஷூட் பண்ண மாதிரி இருக்குது டே மச்சா எவனை அடிக்கலான்டா சீக்கிரம் அவன் சுட்டு தள்ளுறான்னு சொல்லிட்டு சுட்டு தள்ளுறாங்க பார்த்தா அங்கே இருக்கிறது பீர் பாட்டில் பீர் பாட்டில் மூடினா உடஞ்சி வந்து அவங்க மூஞ்சி அடிச்சிருக்கு உள்ளே சுற்றி மூதி பார்த்தா டின்டினே காணும் டின்டின் மரங்களை தூக்கி போட்டு ஒரு ரூம்லேருந்து இன்னொரு ரூமுக்கு ஓடி போயிட்டான் அந்த ரூமில் பார்க்குறதுக்கே டிஆர் மாதிரி இருக்கிற ஒரு குடிகார கேப்டன் இருக்காரு அந்த கேப்டன் மண்டலே மரக்கட்டப்பட்டனால டே யார் ராணி முள்ள மண்டி தலையா இந்த கப்பல் கேப்டன் மண்டலையே எவன்ட கட்டை விட்டு அடித்தவன் இந்த மாதிரிலாம் கேட்கும்போது போது நீங்கள் தான் கேப்டனா நீங்கள் என்ன பண்ணுறீங்க கேட்கும் போது ஆமாண்டா ஒரு காலத்தில் நானும் கேப்டனாக இருந்தேன் பட் என்னை ஒரு கைதி மாதிரி இங்கே அடைச்சி வச்சுருக்கான் நான் இங்கேருந்து தப்பிச்சு போகலான்னு எவ்வளோ ட்ரை பண்ணிட்டேன் பட் என்னால் இந்த கதை திறக்க முடியல இந்த மாதிரி சொல்லும்போது அப்படியா சரி நான் பார்க்கன்னு சொல்லிட்டு அந்த கதை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுறான் பார்த்தா அந்த கதவு சும்மா திறந்து போகுது அட குடிகார கேப்டன் குடிச்சு குடிச்சு இந்த ரூம்லேருந்து எப்படி தெரியும் அந்த கதவை லாக் பண்ணவே இல்லை எனது கட்டவே இல்லையா இது தெரியாமல் இத்தனை வருஷம் ஏமாந்து போய்டினே சரி தம்பி நானும் உங்க கூட வரேன் என்னை கூட்டிப்போன்னு சொல்லும்போது நீ யார் யா ஃபர்ஸ்ட்டு நீ பாடி கேப்டன் சொல்கிற உண்மையாகவே நீ ஆன்சர் கேட்கும்போது ஆமாம் நான் தான் இந்த கப்பலோட கேப்டன் எங்கள் தாத்தா தான் ஒரு மிகப்பெரிய கேப்டன் இந்த மாதிரிலாம் சொல்லும்போது அப்பதான் தெரியுது அந்த யூனிக்கானுங்கிற கப்பலோட கேப்டனோட பேரன் தான் இந்த குடிகார பையன் இவன் குடிச்சு குடிச்சு இப்படியே இருக்கான் அது மட்டும் இல்லாமல் அந்த வம்சாவளியில் இருக்கிற ஒரே ஒரு நபர் இவன் மட்டும்தான் அதனால் இவ்வளவு நமக்கு தேவைப்படும் சொல்லிட்டு அவனை கூட்டிகிட்டு போகிறாங்க எப்படியோ அங்கே இருக்கிற ஆட்களை அடிச்சு போட்டு ஒரு ஒரு ரூமா போயிட்டுருக்காங்க இந்த கேப்டனும் இந்த பக்கம் வாங்க நான் அவங்கள கூட்டி போன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ரூமா கூட்டிட்டு போகிறான் அதுக்கப்புறம் கதை காட்டி இங்க பார்த்தியா இதுதான் எக்ஸிட்டு இதுக்கான சாவி உள்ளே இருக்குது பட் அங்கே இருக்கிறவன் ரொம்ப மோசமானவன் தூங்குறப்போ கூட கண்ணை முடிச்சு தூங்குவான் அவங்ககிட்ட சாவி ஆட்ட போடுவான்னு சொல்லிட்டு அந்த கொடிகார கேப்டன் சொல்கிறாரு இதனால் டிண்டினும் அந்த ரூமில் போகிறான் கப்பல் குழுங்குற குழுங்களை அது பாட்டு அங்கங்கே ஓடிக்கிட்டு இருக்கு எப்படியோ உயிரை கையில் பிடிச்சிட்டு அந்த சாவி ஆட்டை போடுறான் அந்த கேப்டன் சாவி வாங்கி ஓப்பன் பண்ணால் உள்ளே சரக்கு பாட்டெல்லாம் இருக்குது சார் சொல்லும் சரக்கு இல்லாமல் எங்களால் இருக்க முடியாது இதை எடுத்து அந்த தாய்ஸ் சொல்லிட்டு டின்டினை பாராட்டுறான் இதை பாக்குற டின்டின் அட நார பயிலு சரக்கு பாட்டில் எடுக்கிறதுக்கு தான் இவ்வளோ சரி நம்ம எங்க போனச்சு கேட்கும்போது சரி என் கூட வா நான் அவனை கூட்டிப்போன்னு சொல்லிட்டு கப்பலோட டெல்லியே கூட்டி போறாரு அங்கே ஒரு லைஃப் போட்லாம் இருக்கு இந்த லைஃப் போட்டு தூக்கி போட்டோம்னா அது பாட்டு நடுக்கடலில் இருக்கும் நாம எப்படியோ துடு போட்டு துடுப்பு போட்டு நம்ம வீட்டுக்கு போயிடலாம் ஓகேவான்னு சொல்லி கேட்கும் போது இவனு சரி சொல்றான் அப்போ சில நபர்கள் அவங்களை தேடி வந்துடுறாங்க இதனால டின்டின் மட்டும் அங்கேருந்து ஓடி போறான் இந்த மாதிரி ஒவ்வொரு ரூமா போகும்போது ஒரு ரூம் ரேடியோ ஃபோன் கேட்குது பார்த்தா ஒரு நபர் ரேடியோல ஏதோ பேசிட்டே இருக்கான் அந்த நம்பர் அங்கேருந்து போனோன்னே இவன் ரேடியோவில் கனெக்ட் பண்ணுறான் ரேடியோ மூலியமாக கிடைக்கிற ஃப்ரீக்குவன்சி வச்சு நம்ம எங்கே போக போகிறோம் இவங்க பிளான் என்ன இதை பார்த்தா தெரிஞ்சுக்கலான்னு அவன் பண்ணிட்டு இருக்கான் அப்போ அந்த டேபிள்லேயே ஒரு பேப்பர் இருக்கு பார்த்த முறோக்கண்ணட்ட அரசர்கிட்ட ஒரு கப்பல் இருக்கு அது வேறு எந்த கப்பல் இல்லை கிட்ட இருந்த மாதிரியே அதே மாதிரி ஒரு கப்பல் இதை பார்க்குற டிண்டினுக்கு அப்போ இவங்க அங்கே தான் போகிறாங்க இவங்க பிளான் என்னவா இருக்கும் இதை பார்த்து நினச்சிக்கிட்டு அந்த மேமை பார்க்குறான் இதுக்கப்புறம் அந்த குடிகார கேப்டனோட சேர்ந்து அந்த லைஃப் போட்டில் போகிறாங்க இது எல்லாத்தையுமே அந்த ஆடிக்காரை இருக்கான் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு தெரியாது டிண்டின் செத்தாலும் பரவாயில்ல அந்த குடிகாரம் மட்டும் உயிரோட வேணும் ஏன்னால் அந்த கேப்டன் தான் எனக்கு முக்கியமாக தேவை ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீன்னு தெரியாது எனக்கு அந்த கேப்டன் வேணும் அவனை பிடிச்சிட்டு வாங்கன்னு அந்த ஆடிக்கார் சொல்கிறான் இதை கேட்குற அந்த பசங்க இருங்கடா நீங்கள் உயிரோட இருந்தாலும் எங்கள் மாஸ்டர் கேட்பாரு உங்களை கொண்டுன்னு சொல்லிட்டு அந்த லைஃப் போட்டில் போட்டு விட அந்த லைஃப் போட்டும் பீஸ் பீஸாக உடஞ்சி போயிருது பார்த்தா இவங்க வேற ஒரு லைஃப் போட்டில் இருக்காங்க அந்த தாடிக்காரனோட அடியாளுக்களும் தலைவர் நீங்கள் சொன்ன மாதிரியே அவங்கள முடிச்சிட்டோம் இந்த மாதிரி சொல்லும்போது முடிச்சிட்டிங்களா அட முட்டா பசங்களா நான் என்ன சொன்னேன் அந்த கேப்டன் எனக்கு உயிரோட வேணும் அவனை தேடுங்கன்னு சொல்லும்போது பார்த்தா தூரத்தில் ஒரு போட் இருக்கு தலைவரே நீங்கள் கவலைப்படாதீங்க அவங்க அந்த போட்டில் இருக்காங்க நம்ம எப்படியோ தேடி பிடிச்சி போன்னு சொல்லிட்டு ஒரு ஏர்ப்ளேன் எடுத்துட்டு போகிறாங்க இந்த பக்கம் டெண்டின்னு குடிகார கேப்டனும் அங்க போயிட்டுருக்காங்க போயிட்டு அந்த குடிகார கேப்டன் கிட்ட யோ கேப்டன் இங்க பாரு இந்த மாதிரி ஒரு போட்டை பார்த்துருக்கியா இதே மாதிரி ஒரு போட்டு என்கிட்ட இருந்துச்சு பட் அந்த கப்பலை எவனோ ஆட்டை போட்டு போயிட்டான் அதே மாதிரி இன்னொரு கப்பல் அந்த ஆடிக்காரன் இருந்துச்சு அதே மாதிரி ஒரு கப்பல் இங்க இருக்கு இதுக்கும் உனக்கும் சம்மந்தம் இருக்கா இந்த மாதிரிலாம் கேட்கும் போது ஆமாப்பா எங்க தாத்தாக்கு மொத்தம் மூணு பசங்க அந்த மூணு பேருக்கும் மூணு போட்டு கொடுத்தாரு பட் அந்த போட்டில் எங்கே போச்சுன்னு தெரியவே தெரில அது மட்டும் இல்லாமல் எங்கள் தாத்தா ஏதோ சொல்லுவார் அது என்னன்னு இப்போ ஞாபகம் மடிக்கு இரு உனக்கு யோசிச்ச சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறான் பார்த்தோம் அப்படின்னு ஏன் போட்டுடுறான் இதை எல்லாத்தையுமே கேட்ட டின்டின் யோ கேப்டன் நீங்களும் ஒரு கேப்டன் ஆயா அவ்வளோ இப்போ கப்பலை உன் தாத்தா ஒன்றுனா கொடுத்துருக்காரு பட் நீ என்னமோ அமைதியாக இருக்க எங்களை எப்படியாவது அதை போ இந்த மாதிரிலாம் சொல்லும்போது அப்படியா நான் ஒரு கேப்டன் உன்னை எப்படியாவது அவன் கூட்டி போய் காட்டுறேன் இந்த மாதிரி சொல்லிட்டு துடுப்பு எடுத்து ஓட்ட ஆரம்பிக்கிறான் பார்த்தா அந்த துடுப்பு டின்டின் மண்டல அடிச்சிருது இதனால் டின்டின் குப்பரைச்சு படுத்துவிங்கிறான் இது பார்க்குற கேப்டன் நீ நல்லா படுத்துவோங்க நான் உன்னை கூட்டிகிட்டு போறேன் இந்த மாதிரி சொல்லிட்டு போட்டை ஓடிட்டு போயிட்டே இருக்கான் அப்போ திடீர்னு ஒன்று தனித்தாக எடுக்குது சரி செக் பண்ணி பார்ப்போம் ஏதாவது பொருள் இருக்கும் அதை எடுத்து குடிப்போம்னு சொல்லி பார்த்தா சரக்கு பாட்டிலே இருக்கு அடி வாடி என் தங்கமே இவ்வளோ நாள் தேடிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை குடிக்க ஆரம்பிக்கிறான் இப்போ டின்டினுக்கு எதோ ஹீட்டர் மாதிரி இருக்கு எழுந்து பார்த்தா அந்த போட்டுக்கு நடுவில் நெருப்பத்தை வச்சுருக்கான் இதை பார்க்குற டின்டீன் முட்டா கேட்டா கேப்டன் நினைவா பண்ணிட்டு இருக்க நடுக்கடல்ல ஏண்ட நெருப்பத்தை வச்ச இந்த மாதிரி கேட்கும் போது இருட்டின்டின் எனக்கு ரொம்ப குளிருது அதனால வேற எடுக்கிறேன்னு சொல்லிட்டு துடுப்பு எடுக்கிறான் துடுப்பு உடச்சி நெருப்பாத்த வச்சிட்ருக்கான் இதெல்லாம் பார்க்குற டின்டின் யோ அமைதியா இருக்கியா நெருப்பு அணைக்கிறேன்னு சொல்லிட்டு தண்ணி ஊற்ற அணைச்சிட்டு இருக்கான் இதை பார்க்குற நம்ம கேப்டன் நீயே தண்ணி ஊற்றுற ஏங்கிற சாருக்கு இருக்கே அதை ஊற்றன்னு சொல்லிட்டு ஊற்றுறான் பார்த்துட்டு அப்படின்னு அடிச்சிருது இப்போ அப்படி கட் பண்ணால் டின்டினோடைய ஊரை காமிக்கிறாங்க அந்த பசு ஆட்டி போகிற கிழவன் வழக்கமோல எல்லாரோட பசை ஆட்டி போட்டு நடந்து வந்துட்டு இருக்கான் அப்போ ஆப்போசிட்டில் நம்ம ரெண்டு காவல் பீஸ் பிடிச்சிருந்துட்டு இருக்கு அவங்களை பார்த்தோன்னே இவர் அங்கே தப்பிச்சு போட்டு பண்ணுறாரு பட் அந்த கிளவாடி ஒரு பாட்டி மீன் அடிச்சிருது இது பார்க்குறது போலீஸ்காரங்க யோ தாத்தா உனக்கு என்னாச்சு சரி வா வயசான காலத்தில் நீ வேறு இப்படி அழிஞ்சிட்டு உன்னை உன்னை வீட்டோரையும் கூட்டுவோன்னு சொல்லிட்டு அந்த கிழவனை கூட்டிட்டு போகிறாங்க இதை பார்க்குறது கிழவன் அடை பாவிக்கலாம் வீடு வரையும் சொல்லிட்டு அவங்க உள்ள கூட்டிகிட்டு போகிறான் பார்த்தா அந்த கிழ வீட்டில் அவ்வளோ பர்ஸ் இருக்குது யோ கிழவா வயசான காலத்தில் உனக்கு எதுக்கு எவ்வளோ பர்ஸு இது எங்கேயாச்சும் சொல்லி கேட்கும்போது ஒன்றும் இல்லைப்பா நான் ஊர் ஊராக போனால் இந்த மாதிரி பர்ஸ் வாங்குவேன் இது எல்லாமே என் ஹாபி உனக்கு வேணும்னா ஏதோ ஒரு பர்ஸ் எடுத்துகிட்டு போ இந்த மாதிரி சொல்லும்போது அந்த முட்டா பொலிஸ் மாற்றிட்டு இருக்காங்க பார்த்த ஒரு பர்ஸில் டின் டின்னு பேர் இருக்குது

அந்த ஏரோப்ளைனு கீழே இறங்கி வருது பார்த்ததில் இருக்கிறது தாடிக்கார ஆளு அவங்க பாட்டு இவங்களை சுட்டு தள்ளுறாங்க இதை பார்த்து கடுப்பா நம்ம தாடிக்கார கேப்டன் ஏன்டா என் ஏரோப்ளைன் எடுத்து என்னையும் அடிக்க வரீங்கடா இருங்கடா உங்களை கொள்ளாமடமாட்டேன்னு சொல்லிட்டு அவர் கத்திட்டு இருக்காரு டின்டினா அவங்க கிட்ட இருக்கிற கண்ணை எடுத்து ஷூட் பண்ணி ட்ரை பண்றான் அந்த ஏரோ பிளேன்ல இருக்கிற ஆட்களும் அவங்க ரெண்டு பேரும் பிடிக்க வராங்க பார்த்து அவங்க ரெண்டு பேரும் அடிச்சு போட்டு இவங்க அந்த ஏர்பிளைன் ஏறாங்க இப்போ இவங்க சக்சஸ்ஃபுல்லா ஏரோப்ளைன் கிடச்சிருச்சு அதை எடுத்துக்கிட்டு அங்கேருந்து போயிட்டு நம்ம கேப்டனும் ஜாலியா கீழே பார்த்துருக்காரு பார்த்தா கீழே அந்த தாடிக்காரனுடைய கப்பல் போயிட்டுருக்கு இருக்கு டேய் தாடிக்காரா பார்த்தியா ஒன்று வேகமாக நாங்கள் போயிட்டுருக்கோம் இந்த மாதிரி ஏரோப்ளைன்லேருந்து நம்ம கேப்டன் கத்திட்டுருக்காரு அப்போ திடீர்னு பார்த்தா கருமேகங்களாக இருக்கிற புயல் மாதிரி தெரியுது இடியுடன் கூடிய மலை மாதிரி நல்லா பெஞ்சிட்ருக்கு இது பார்க்குற கேப்டன் டேட் இன்டின் எங்கேயாவது ஏரோப்ளைன் ட்ராப் பண்ணுறா நம்ம வேற எங்கேயாவது சொல்லி கேட்கும்போது அதுக்கெல்லாம் நேரம் இல்லை நம்ம எப்படியாவது அங்கே ஆகணும் அதெல்லாம் போறேன்னு சொல்லிட்டு உள்ளே போகிறான் பார்த்தா இடியும் புயலும் மாறி மாறி அடிச்சுட்டு இருக்கு நம்ம கேப்டனுக்கு சம பயம் அப்போ கீழே பார்த்தா சரக்கு பாட்டில் இருக்குது அந்த சரக்கு பாட்டில் தான் சொல்லி கேட்கும் போது யோ கேப்டன் நீ குடித்த குடிக்கு தான் நம்ம இப்படி கஷ்டப்பட்டு இருக்கோம் பேசாமல் அமைதான்னு சொல்லிட்டு டிட்டின் திட்டுறான் படத்தை அந்த குடிக்காத தெரியாமல் அந்த ஆட்கள் ஆட்டையை போட்டுறான் அதை குடிக்கலன்னு சொல்லி போகும்போது அவன் நாயும் ஷேர் பண்ணி அந்த ஆள்களை குடிச்சிருது இந்த கேப்டனுக்கு செம்ம கடுப்பு டின்டின்னு எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த பிளைன் ஓடிட்டு இருக்கான் அப்புறம் ஈடிச்சு அவன் இன்ஜின் ஆஃப் ஆகுது அதுக்கப்புறம் செக் பண்ணி பார்த்தா பிளெயினில் ஃபியூலே இல்லை இதை பார்க்குற டின்டின் யோ கேப்டன் கீழே ஒரு ஆள்கள் இருந்துச்சுல்ல அதை எடுத்து ஃபியூல் டேங்கில் ஊத்து இந்த மாதிரி சொல்லும்போது சரிடா நான் போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு ஏறி போறாரு டின்டின் திரும்பி பார்த்தா அந்த சரக்கு பாட்டில் சரக்கே இல்லை இதை பாக்கிற டின்டின் சரக்கு பாட்டில் சரக்கே இல்லை அப்ப அந்த கேப்டன் பே என்ன பண்ண போறான் இந்த மாதிரி டின்டின் பார்த்துட்டே இருக்கும்போது நம்ம கேப்டன் பெரிய பெரியாரு இதனால இன்ஜின் வேகமா போய் எங்கேயோ முட்டுருது இவர் வேற கண்ணாடி உக்காந்துருக்கனால டிண்டின் ஒண்ணுமே தெரில பார்த்தா ஒரு மலையில் முட்டுற மாதிரி போகிறான் எப்படியோ அப்படி இப்படி கஷ்டப்பட்டு ஒரு பாலகணத்தில் போய் லேண்ட் பண்ணுறாங்க அப்போ டின்ட்டினுடைய தலை அந்த ஏரோப்ளைன் ரெக்கில் முட்டுற மாதிரி இருக்குது எப்படியும் நம்ம கேப்டன் உள்ள போந்து அவனை காப்பாற்றுறாரு இப்போ இங்கே நடந்து நடந்து போயிட்டுருக்காங்க இப்போ நம்ம கேப்டன் கதை சொல்ல ஆரம்பித்தார் நான் யார் தெரியுமா நாங்கெல்லாம் மாலுமி பரம்பரை எங்க தாத்தா யார் தெரியுமா நான் யார் தெரியுமா இந்த மாதிரி சொல்லிட்டு பிளாஸ் சொல்ல ஆரம்பிக்கிறான் எங்க தாத்தா கிட்ட ஒரு கப்பல் இருந்துச்சு அது பேர் தான் யூனிகான் அந்த கப்பலை பார்த்தா எல்லாரும் கொலை அடங்கும் அந்த அளவுக்கு அந்த கப்பலுக்குன்னு ஒரு கெத்து இருக்கு அவ்வளோ பெரிய கடலையும் கிழிச்சுக்கிட்டு எங்க தாத்தாடைய கப்பல் போயிட்டு எங்கள் எங்க தாத்தா கிட்ட நானூறு கிலோ தங்கம் இருந்துச்சு அந்த தங்கத்தோட பயணம் பண்ணிட்டு இருக்கும் எங்களுக்கு ஆப்போசிட்டா ஒரு கப்பல் இருந்துச்சு அந்த கப்பல் இருந்தது கடற்கொள்ளையர்கள் அந்த கடற்கொள்ளையர்களை எங்களை தாக்கி எங்க தங்க தாடை போட்டு ட்ரை பண்ணாங்க பட் எங்கள் தாத்தா சும்மாலாம் இல்லை அவர் பாட்டு அந்த கடற்கொள்ளையர்களை லெஃப்ட் ரைட்னு வாங்கிட்டாரு ஒரு வழியாக அவங்க அழிக்கலாம்னு சொல்லி போகும்போது என்னாச்சு எனக்கு திடீர்னு எல்லாம் மறந்து போயிருச்சு தண்ணி தாக எடுக்குது எனக்கு ஒன்றுமே முடியல பெருசாமல் மயக்கம் மட்டும் விழுந்துடுறேன் இந்த மாதிரி சொல்லிட்டு ஆள் அங்கேயே மாட்டேறாரு இப்படியே நைட் ஆகுது டின்டினுக்கு ஒன்றும் பண்ண முடியல அவன் அங்கேயே மயக்கமடி விழுந்துடுறான் அப்போ டின்டின் கிட்ட இருக்கிற நாய் அங்கங்கே ஓடி போகுது அப்போ அந்த வழியே வந்த மக்களை அந்த நாய் கூப்பிடுது அவங்களும் அந்த நாயை ஃபாலோ பண்ணிட்டே போகிறாங்க பார்த்தா நம்ம கேப்டனும் டின்டீனும் குப்படிச்சு படுத்து வீக்கிட்டு இருக்காங்க அவங்கள எப்படியோ காப்பாற்றி அவங்க ஊருக்கு கூட்டி போனாங்க டின்டின் கண்ணை முடிச்சு பார்த்தா ஒரு ஹாஸ்பிட்டல் மாதிரி இடத்துல இருக்கான் எழுந்து பார்த்தா கூட ஒரு நபர் இருக்காரு ஒன்றும் கவலைப்படாதீங்க நீங்கள் எங்கள் ஊருக்கு வெளியே மயக்கமூடி கீழே விழுந்திருந்தீங்க நாங்கள் தான் உங்களை காப்பாற்றணும் இந்த மாதிரி சொல்லிட்டு டிட்டின் கிட்ட சொல்கிறாரு இதை கேட்குற டின்டின் சரி அதெல்லாம் இருக்கட்டும் கூட ஒரு குடிகார கேப்டன் இருப்பார் அவர் கூட பார்க்கறதுக்கு மாதிரி இருப்பார் அவர் எங்கன்னு சொல்லி கேட்கும்போது அவரா இங்கேருந்து வேறு இடத்துல இருக்காரு அவர் நிலமையே ரொம்ப சீரியஸ்னஸாக இருக்குது சரி வந்து பாருங்கன்னு சொல்லிட்டு அவனை கூட்டிகிட்டு போகிறாங்க பார்த்தா நம்ம கேப்டனுக்கு டின்டின்னா யாருன்னு ஞாபகம் இல்லை ஏன்னா நம்ம கேப்டன் ஃபுல் டைம் போதிலே தான் இருப்பார் இப்போ நனவு திரும்பினோடனே டிண்டினை யாருன்னே தெரில இதனால டிண்டினோட நாய் ஒரு பிளான் பண்ணுது அவன் கூடி கொச்சுன்னு தண்ணிக்கு போதில் சரக்கு பாட்டில் மாற்றி வச்சுருது அது தெரியாமல் அந்த கேப்டனை குடிச்சிட்றான் இப்போ அவன் போதல்ல எல்லாமே ஞாபகம் வருது எங்கன்னு அந்த ஃபிளாஷ்பேக் ஸ்டோரியை ஆரம்பிக்கிறான் எங்கள் தாத்தாவுக்கு கடற்கொள்ளையர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய போர் நடந்துச்சு பட் அந்த கடற்கொள்ளையர்கள் எங்கள் தாத்தாவை கட்டி போட்டாங்க எங்கள் தாத்தா கிட்ட வேலை பார்த்த ஆளுக்கெல்லாம் பிடிச்சி வச்சிட்டு எங்கள் தாத்தாவை மிரட்டலாம் அதனால எங்கள் தாத்தாக்கு வர வழி இல்லாம அந்த தங்கத்தை காமிச்சாரு கிட்டத்தட்ட நானூறு கிலோ மதிப்பு அவ்வளவு அவ்வளோ தங்கும் இதை பார்த்தோன்னே அவன் வேந்து போயிட்டான் அது மட்டும் இல்லாமல் அந்த கடற்கொள்ளையன் வேற யாரும் இல்லை இவ்வளோ நேரம் நீ பார்த்த தாடிக்காரனுடைய தாத்தா தான் அவன் தான் என்னை தலைமுறை தலைமுறை டச்சு பண்ணுறான் அவங்க தாத்தா எங்கள் ஒரு டச்சு பண்ணாரு இப்போ அந்த மாதிரி அவன் என் டச் பண்ணியிருக்கான் எங்கள் தாத்தா நியாயமா அவன் சொன்ன மாதிரியே தங்கத்தை கூப்பிட்டாரு பட் அவன் சும்மா இல்லாமல் எங்கள் தாத்தாவுடைய ஆட்களை கடலை தூக்கி போட்டான் அங்கே இருக்க சுறாக்களுக்கு எங்கள் ஆட்கள பலியானாங்க இதை பார்க்குற எங்கள் தாத்தா செம்ம கடப்பாயி அவனை போட்டு போல போல போட்டு எடுத்தாரு அது மட்டும் இல்லாமல் சும்மா இல்லாமல் எங்கள் கப்பலுக்கு அவரே வெடிமந்து வச்சுட்டாரு இதனால எங்கள் கப்பல் வெடிச்சதறிச்சு அந்த கப்பலோட கப்பலாக கடற்குழைகள் எல்லாருமே சேத்து போயிட்டாங்க பட் எங்கள் தாத்தா மட்டும் அங்கே தீவுக்கு போயிட்டார் அப்போ அந்த கப்பல் வெடிச்சதுறதுல அங்கேருந்து சில தங்கங்கள் எங்கள் தாத்தா கிடச்சிது அந்த தங்கத்தை தான் அவன் தேடிட்டு இருக்கான் இந்த மாதிரிலாம் சொல்லும்போது சொல்லும் போது தான் புரிய வருது இப்போ நம்ம மிஷினு அடுத்த கப்பல் ஆட்டே பண்ணும் மூணு கப்பல்லையும் எதோ இருக்குது அந்த சீக்கிரட் எல்லாமே ஒரு பிளேஸை குறிக்குது அதுக்காக தான் அவனும் இருக்கான் ஃபர்ஸ்ட்டு நம்ம அந்த அரசரை பார்க்கணும் இந்த மாதிரி பிளான் பண்ணிட்டு இவங்க போயிட்ருக்காங்க இப்படி அவங்க போகும்போது அந்த தாடிக்காரனும் அந்த ஊருக்கு வந்துட்டான் கூடவே ஒரு மிகப்பெரிய பாடகி இருக்காங்க இவங்க அந்த ஊரில் வேர்ல்டு ஃபேமஸ் அந்த பாடையை அசர்கிட்டு கொண்டு வர மாதிரி கொண்டு வந்து அந்த கப்பலை ஆட்டை போடணும் இந்த பிளானோட அந்த ஆடிக்கல வந்துட்டு இருக்கான் இப்போ நம்ம டென்டீனே குடிக்கார நடந்து போய்ட்டு இருக்கும்போது இவங்க ரெண்டு பேரை யாரை ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்குது இதை பார்க்குற கேப்டனுக்கு கோவம் தருது அவங்க ரெண்டு பேரும் பழம் பழம் பிறந்து போட்டு யாரா நீங்கள் உங்கள் முகத்தை காட்டுங்கன்னு சொல்லிட்டு திறந்து பார்க்குறான் பார்த்தா நம்ம காவடி வீஸ் போலிஸு யோ நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கீங்க நீங்கள் எதுக்கு வந்தீங்கன்னு சொல்லி கேட்கும்போது ஒன்றும் இல்லை இங்கே ஏதோ ஒரு பாடகி வராங்களாம் அதுக்காக தான் நாங்கள் இங்கே வந்தோம் அது மட்டும் இல்லாமல் டின்டின் உனக்காக ஒரு விஷயம் தந்தாகணும் இதுவும் பொசன் சொல்லி போது அவனை வாங்கி பார்க்குறான் பார்த்தோம் மிஸ் பண்ண அந்த குவார்டினேட்ஸ் இருக்குது எப்படியோ அவனுக்கு அது கிடச்சிட்டு மூணு குவாடினேட்ஸில் ஒன்று கிட்டே இருக்குது இன்னொன்று அந்த ஆடி கார்டாக இருக்குது இன்னொன்று அந்த அரசர்கிட்ட அந்த கப்பலில் இருக்குது அதை எடுக்கலான்னு சொல்லிட்டு அங்கே போகிறான் இப்ப இந்த பாடகி பாட்டு பாட ஆரம்பிச்சுறாங்க அந்த கப்பல் சேஃப்டியா ஒரு புல்லட் ப்ரூஃப் கிளாஸ் இருக்கு இது பாக்க டென்டின் அது ஆட்ட போல இருக்கான் இப்ப அந்த பாடகி பாட்டு பாட ஆரம்பிக்குது அது பாடின பாட்டுல எல்லா கிளாஸும் உடஞ்சு விழுந்துருது பெரிய உடனே சொல்லிடுது அடிக்காரன் அவன் இருக்கிற ஆந்தியை வச்சு அந்த கப்பலை ஆட்டம் போட ட்ரை பண்ணுறான் அது மட்டும் இல்லாமல் டின்டினை பாத்தோன்னு அவன் மேலே பழகி போட்டுறான் அவன் தான் எல்லாத்துக்கும் காரணம் ஆட்டம் போட ட்ரை பண்ணு சொல்லிட்டு அவன் மேல பழகி போட்டுறான் இதனால எல்லாரும் டின்டினை ஃபாலோ பண்றாங்க டீன் அங்கேருந்து அங்கே இருந்து ஓட ட்ரை பண்ணுறான் இப்போ அந்த தாடிக்காரனை ஃபாலோ பண்ணி போகும்போது நம்ம கேப்டன் இருக்காரு இவங்க கிட்ட இருந்த கோர்டினேட்ஸையும் அந்த ஆனை தூக்கிட்டு போயிருச்சு இதனால அந்த கேப்டன் அழுகிட்டே இருக்காரு அப்போ அந்த கேப்டன் கிட்டே ஒரு ராக்கெட் லாஞ்சர் இருக்கு தாடிக்கார ஆயிடுறா எங்கள் தாத்தா அம்மா சேர்ந்த பகையை இப்போ நான் தீர்த்துக்கிறேன் இந்த மாதிரி சொல்லிட்டு அவன் ஷூட் பண்ணுறான் பார்த்தா ராக்கெட் லாஞ்சரை தலைகேட் பிடிச்சிருக்காரு இதனால பின்னாடி வழியாக ஒரு டேமை ஷூட் பண்ணிடுது அவ்வளோ தண்ணி தீங்கு வச்சிருந்த டேமை விட்டு போயிட்டான் இதனால் தண்ணி வெள்ளமாக ஓடிகிட்டு இருக்கு இப்போ அந்த தாடிக்காரங்கிட்ட தான் மூணு குவாடினேட்ஸ் இருக்குது அது ஆட்டே போடுறதுக்காக இவங்க ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்காங்க ரன்னிங்கு சேசிங்கு ஃபயரிங்கு ஃப்ளைங்னு சொல்லிட்டு எல்லாம் நடந்துகிட்ருக்கு அது எப்படியோ டிண்டிண்ட் ஆட்டே போட்டு போயிடறான் டிண்டிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆலாம் ட்ரை பண்ணும்போது அந்த தாடிக்காரன் பிடிச்சி வச்சிட்றான் இங்கே பாரு நீ ஒழுங்கு மாதிரியா அந்த மூணு குவாடினேட்ஸை கொடுத்துரு அப்படி இல்லைன்னா ஒரு கேப்டன் செத்து போயிடுவான் அதை தான் சொல்லும்போது டிண்டின்கார் வழியை தெரில அதனால் அவனும் அந்த குவாடினேட்ஸை கொடுக்க ட்ரை பண்ணுறான் அதை சூரிய ஒளி பார்க்கும்போது அந்த மூணு குவாடினேட்ஸ் சேர்ந்தால் ஒரு கோட்ஸ் மாதிரி இருக்குது அப்போ சேர்த்து வச்சு பார்த்தா தான் பிரயோஜனம் இதில் ஒன்று மிஸ் ஆனால் கூட எதுவுமே உறுப்பிடாது இது பார்த்துக்கிட்டு அதை கொடுத்து அனுப்புகிறான் இப்போ அந்த வில்நிலை ஆட்களும் அங்கேருந்து போயிடுறாங்க இப்போ டின்டினுக்கு என்ன பண்ண தெரில அவ்வளோதான் அந்த குவார்டினேட்ஸ் அவ்வளோ கிடச்சிருச்சு அதை சால்வ் பண்ணி அந்த இடத்துக்கு அவன் போயிடுவான் அதை வச்சு புதல் எடுத்துடுவான் அவன் எங்கே போயிட்டான்னு கூட எனக்கு தெரியாது இந்த மாதிரிலாம் புலமிட்டே இருக்கும்போது நம்ம கேப்டன் செம்மகாண்டாக இருக்குது விவேகம் படத்தில் தாலாஜித் மாதிரி இந்த உலகமே ஒன்று எதிர்த்தாலும் நீயா ஒத்துக்கிற வரைக்கும் இது மாதிரி அட்வைஸ் பண்ணி அவனை மோட்டிவேட் பண்ணுறாரு டீன் டீனும் எவ்வளோ யோசிச்சு பார்க்குறான் அப்போ தான் அவனுக்கு ஒரு ஐடியா வருது அந்த கப்பலில் ஒரு ரேடியோ இருக்கிறத பார்த்துருப்பான் அதில் கண்டிப்பாக ஒரு ரேடியோ ஃப்ரீக்குவென்சி வரும் அதை வச்சு அவங்க எங்கெல்லாம் போகிறாங்க அதை ட்ராக் பண்ணோம்னா நம்மளும் அங்கே போகலாம் இந்த ஒரு பிளானோட ட்ரிண்ட் பிளான் பண்ணிட்டு இருக்கான் சரி பிளான்லாம் ஓகே எப்படி நம்ம இங்கேருந்து போகிறது நம்மளே எப்படி அடிச்சு பிடிச்சி தான் ஒரு ஏரோப்ளைனில் வந்தோம் எப்படி போகலான்னு சொல்லி யோசிக்கும்போது தான் ஒரு ஐடியா வருது இந்த ஊருக்கு தான் அந்த ரெண்டு காமெடி வீஸ் போலீஸ் வந்திருக்குமே அவங்களோட போகன்னு சொல்லிட்டு அவங்களோட போகிறாங்க பார்த்தது ரெண்டு போலீஸும் ஒரு ஏரோப்ளைனில் வந்திருக்கும் அவங்களோட சேர்ந்து வில்லனை ஃபாலோ பண்ணே போகிறாங்க பில்லனும் அவன் கப்பலில் டிராவல் பண்ணி அந்த இருந்து இறங்குறான் பார்த்தவன் காரை யார் கொக்கி போட்டு தூக்குறாங்க அது வர யாரும் இல்லை கேப்டன் தான் அவங்க கிட்ட இருக்கிற கோஆர்டினேட்ஸ் ஆட்டி போகிறதுக்காக அப்படி ஃபைட் நடக்குது அந்த ஃபைட்டில் நம்ம கேப்டன் செம்மகான் இருக்கார் இருக்காரு அவர் பாட்டு பீர் பாட்டு எடுத்து அவன் அண்டையை போட்டு போல போட இதை பார்க்குற அந்த ஆடிக்காரன் டே கேப்டன் இந்த கோடினேஸ் இருக்கிற வரைக்கும் தான் உன்னை ஆட்டம் போடுவேன் அதை எரிச்சோன்னு சொல்லி மறட்டும் போது டின் டின் வேகம் ஓடி வந்து அதை பொடின்னு ஓடி போயிடுறான் இதை பாக்குற கேப்டனுக்கு அப்போ சந்தோஷமா இருக்கு இந்த மாதிரி சொல்லிட்டு போலீஸ்கிட்ட கொடுத்துட்றான் போலீஸும் அவனை அரஸ்ட் பண்ணி கூட்டி போறாங்க இப்ப அந்த மூணு பேப்பர் ஜாயின் பண்ணி சூரிய உள்ள படிச்சு பார்த்தா ஒரு அட்ரஸ் இருக்கு அந்த அட்ரஸ் வேற எதுவும் இல்லை இவன் ஸ்டார்டிங்கில் போன அந்த வேட்டை டேபிள் அரண்மனை தான் அந்த இடத்துக்கு போக ட்ரை பண்ணுறான் அந்த கேப்டன் இந்த வீடை பார்த்து இது எங்கள் வீடு தான் எங்கள் தாத்தா இருந்த வரைக்கும் நாங்களும் இங்கே தான் இருந்தோம் இந்த மாதிரி சொல்லிட்டு உள்ளே போகிறோம் உள்ளே வேலை கறந்துக்கிட்டு சார் எப்போ வந்தீங்க நீங்கள் வருவீங்க வருவீங்கன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப நாள் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் சரி வாங்க உள்ளே போய் பார்க்கு சொல்லிட்டு உள்ளே போய் பார்த்துட்டு அப்போ தான் கேப்டனுக்கு விஷயம் ஞாபகம் வருது எங்கள் தாத்தா சின்ன வயசுலேருந்து ஒரு சொல்லிகிட்டே இருப்பார் இந்த வீட்டில் எங்கே ஒரு சீக்கிரட் ரூம் இருக்குன்னு அதை தான் நம்ம தேடணும் ஒருவேளை அங்கே தங்கக்குன்னு சொல்லிட்டு ஒரு ரூமை பார்த்துருக்காங்க அப்போ கரெக்டாக டிண்டினோட நாய் ஒரு ரூமை பார்த்து குலைக்குது அங்கே உள்ள பார்த்தா ஒரு சீக்கிரட் ரூமே இருக்குது அங்கே எங்கே தேடி பார்த்துருக்கும் போது ஒரு குளோபல் உருண்டை இருக்குது அதை பார்த்தா ஒரு இடம் மட்டும் மிஸ்ஸாக இருக்கிற மாதிரி இருக்குது இதை பார்க்குற கேப்டன் நான் இந்த உலகக்குள்ளே சுற்றியிருக்கேன் பட் இதில் ஒரு தப்பு இருக்கும் இதெல்லாம் சொல்லும்போது தான் டிண்டின் தெரிய வருது உண்மையாகவே ஒரு கேப்டனுக்கு பிறந்த வாரிசால தான் அந்த புதலை எடுக்க முடியும் அப்படின்னா அது இந்த கேப்டனால தான் முடியும் ஏன்னா கேப்டன் தான் உலகக்குள்ள சுற்றி இருப்பாங்க அவங்களுக்கு நல்லாவே தெரியும் எந்தெந்த நாடு எங்கெங்க இருக்குன்னு அப்போ இந்த மேப்பில் ஏதோ தப்பு இருக்கு தான் புதையல் இருக்கு அவன் பார்த்துட்டே இருக்கும்போது ஒரு சின்னதாக தீவை பார்க்கறான் அந்த மாதிரி ஒரு தீவு இல்லவே இல்லை அதனால தீவை டச் பண்ணும்போது அந்த உலக ஒன்றிலேருந்து நிறைய தங்கமாக இருக்கு அதை எல்லாத்தையும் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அது மட்டும் இல்லாமல் தாத்தாவோட தொப்பியும் அங்கே தான் இருக்கு அதை போட்டு கேத்தா அவங்க தாத்தாமல் நின்றுட்டு இருக்கான் அது மட்டும் இல்லாமல் உள்ள ஒரு இது மாதிரி இருக்குது அந்த விஷயத்த டிடிடி படித்து பார்க்குறான் இதுக்கப்புறம் கேப்டன் பாத்தியா எங்கள் தாத்தா எவ்வளோ புத்திசாலி அவர்கிட்ட தங்க போனப்போ கூட அவரால் முடிஞ்சளவுக்கு தங்க எடுத்திருக்காரு அது எங்களை மாதிரி இருக்கிற மாலுமி கிடைச்சாகணும் இதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது எங்கள் தாத்தா மேலே பெருமையாக இருக்குது இந்த மாதிரி சொல்லும்போது என்ன இவ்வளோ பெருமைப்படுற இனிமேல் தான் நமக்கு உண்மையான பயணமே இருக்குது இது வெறும் ஒரு பர்சனேஜ் தங்கம் தான் உங்கள் தாத்தா கிட்ட நானூறு கிலோ தங்கம் இருக்குது அது எல்லாமே கடலை பதஞ்சிருக்கு அதுக்கான இடத்தையும் உங்கள் தாத்தா கொடுத்துருக்காரு நம்ம அடுத்த பண்ண தொடங்குவோமான்னு சொல்லிட்டு டிட்டின்னு கேட்குறான் அதுக்கு அந்த கேப்டனும் சரின்னு சொல்கிறாரு இங்கேயே தி அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் ட்ரிங்கிற இந்த படம் முடியுது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே இந்த படம் பிடிச்சுன்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி வித்தியாசமான முசிபாக தெரிஞ்சிக்க மிக வச்சுக்கோங்க உங்கள் அடுத்த நல்ல ஒரு ஆசமான வீடியோ வந்து மீட் பண்ணுறேன் வரைக்கும் பை ஐஸ்